கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 19. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனங்களை தாங்க வேண்டும். ரோமர் 15:1. அடிப்படை கொள்கையை மீறாமல் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த காரியங்களில் அதிக முக்கியத்துவம் காட்டாமல் பிறருக்கு செய்யும் சேவையில் தேவ சித்தப்படி அடிக்கடி ஈடுபட விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அடிப்படையான கொள்கையை குறித்து அநேக சந்தர்ப்பங்களில் விவாதத்தில் பேசி இவற்றில் பலவீனமுடையவர்களை கிறிஸ்து நிமித்தமாகவும் சபை வளர்ச்சிக்காகவும் கடிந்து பேசி அவளை பலப்படுத்தியுள்ளார். கலாத்தியர் 2:3-11. இந்த அப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலையில் சபையின் வளர்ச்சிக்காக செய்த ஒவ்வொரு காரியமும் இன்று அநேக சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டாக உள்ளது. 1 தெசலோனிக்கேயர் 5:14-15 என்பதே. ஆமென்.